மகாராஷ்டிர தினந்தோறும் வித்தியாசமான உணவு வகைகளை பார்த்து ரசிச்சு ரசிச்சு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக காத்துட்ருக்க ரெசிபி என்ன அப்படின்றது வெஜ் போஹா. போஹா என்னடா இது போஹா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? போஹானா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழில் அவல் அப்படின்றது தான் மகாராஷ்டிராவோட வேர்ட்ஸில் போஹான்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்காக விசாலாட்சி அம்மா நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வெஜ் போஹா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் என்னம்மா? காய்கறிகள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பச்சைப்பயிறு, நெய், கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், திருவிய தேங்காய், கேப்சிகம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? ஆ, இப்போ சார் ஆரம்பிக்கலாம். ஓகே, அடுப்பை பற்ற வைக்கிறேன். கடுகு போடணும். ஓகே, வெடிச்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம சீரகம் போட போகிறோம் இல்லைம்மா? ஜீரகம், சிறிது கடலைப்பருப்பு, அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். வதக்கிட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு, ஒவ்வொரு வெங்காயம் ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினா போடுமா? போடும். அப்புறம் உருளைக்கிழங்கு வேணும். உருளைக்கிழங்கு. ஓகே. அண்ட் குக்கிங் எப்படி, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்லோவா, எப்படி ஃபாஸ்ட்டாக சட்டன் செஞ்சுருவீங்க? சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, அடுத்தது கேரட். ஒன்றுன்னா ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக போடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது குடமிளகாய். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லலாம். ஒரு வெஜிடபிள்ஸ் கூட விடலை. அதோட சேர்ந்து இந்த பச்சை பயிரும் நம்ம ஆட் பண்ணுவோம். கடைசியில் கடைசி இப்போ இல்லை, இப்போ பண்ணி அப்புறம் மேலே கொஞ்சம் மேலே. ஓகே, க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக போடுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி குக்கரில் வேகணும்னு அவசியம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, இதே கொஞ்சம் தண்ணி தச்சு லேசாக கொஞ்சம் மூடி வச்சு வரீங்கன்னா போயிடும். பீன்ஸ். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உப்புமாவில். போஹா உப்புமா, வெஜ் போஹா உப்புமாவில். ஸோ பேரே வந்து அமக்கலமாக தான் இருக்கு. இது வந்து சிறிது உப்பு சேர்த்துருக்கணும் வெஜிடபிள்ஸ். வாட்டர் கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இது வதங்கிய அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். அதை கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் கழுவி உப்பு சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சிருக்கோம். ஆல்ரெடி ஆல்ரெடி ஊற வச்சு. ஸோ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் சாப்பிடும் போது. அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். போறோம் போறோம் போறோம். ஓரளவுக்கு நன்றாக வதங்கி விட்டுது. ஓகே, இது இத்துடன் இது அவலை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அவலை இதுடன் சேர்த்து நன்றாக கலரி விடுவோம். ஆல்ரெடி ஊற வச்ச ஊற வச்ச அவலையுடன் இந்த வெஜிடபிளுடன் சேர்த்து நன்றாக கலந்து விடணும். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் அந்த அவல் வந்து நம்ம ஊற வச்ச அவல வந்து இப்போ நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடு கலந்துட்டுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் உதிரி உதிரியாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மோஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இத்தனும் கொஞ்சம் சுவைக்காக சிறிது நெய்யும் சும்மா டேஸ்ட்டுக்கு அந்த கீ ஃப்ளேவர் நம்ம கொடுக்குறோம். கொத்தமல்லி பருவே அப்படியே மேலே. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்மளோட என்ன சொல்கிறது அவல் உப்புமா. அவல் உப்புமா ரெடி ரெடி. ஓகே, இது தேங்காய். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்தது. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நான் ஏதோ போட போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. அவள் உப்புமா இப்போ நான் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சட்டு சிறுதியாக சட்டு முடிச்சு. இதாக கொஞ்சம் பச்சைப்பயிறு மேலே. ஓகே, ஸோ பச்சைப்பயிரெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இறுதியாக சிறு எலுமிச்சம்பழம் புரிந்து கேரட்டை வேணால் துருவிடலாம். கொஞ்சோண்டு இப்போ லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு, காரம், புளிப்பு சுவை சுவையுடன். ஓகே, ஸோ புளிப்பு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு தேவை அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் தான் லெமன்ன்ற ஒரு விஷயம். ஸோ ஃபைனலி ஓகே, கடைசியாக சிறு நார்த்தில் அதாவது இன்டோர் ஏரியெல்லாம் அவல் உப்புமான் என்றாலே அவங்க சிறிது போவா உப்புமான்னு சொல்லுவாங்க, போவாம்பாங்க. ஓகே, அதுடன் சிறிது ஓமப்பொடியும் கலந்து கொடுப்பார்.
ஓகே, இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு தான். டேஸ்ட்டு தான், ஜஸ்ட் இதெல்லாம் அடிஷனல் டேஸ்ட் டேஸ்ட்டு. நிஜமாவே பார்க்கும் போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்ணுன்ற ஆசை வந்து நிறைய தூண்டுதுன்னு சொல்லலாம். நம்ம அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு, இப்போ சர்வ் பண்ணிடலாமாம்மா. இப்படி என் பார்க்கவே ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் இது ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். சாப்பிட்றேன். ஆஹா, நிஜமாலே ரொம்ப ருசியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை நான் சும்மா சொல்லலை, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்திருக்கு.